நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் சிவகாசி ராஜபிரகாஷ். நான் ஒரு ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, என்கிட்ட என் நண்பர்கள் கேட்ட குவஸ்டின், நம்மளால் என்னால் வெற்றி பெற முடியுமா, வெற்றிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா, இந்த ரெண்டு குவஸ்டின் வந்து என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்மளால் வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வியே தேவையில்லை. நம்ம கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியேவும் 100,000+ அதிகமான விந்தணுக்கள் வெளியே முட்டி மோதி தான், அந்த 100,000 விந்தணுக்களை தோக்கடித்து தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். அதுக்கடுத்து 10 மாதம் கருப்பையில் வளர்ந்து இந்த பூமியை தொட்டப்ப 2வது வெற்றி, அதுக்கடுத்து எந்திரிச்சது, நடந்தது, உட்காந்தது, பேசுனது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஏன் நம்மகிட்ட முடியுமாங்கிற ஒரு குவஸ்டின் வந்தது அப்படின்னா, ஸ்கூல் பருவம் வரப்போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே போன உடனே நம்மளை சைடு வாங்கி ஒரு 10 பேர் முன்னாடி போயிடுறாங்க. 1வது ரேங்க் 2வது ரேங்க் 3வது ரேங்க், மார்க் அதிகம், அந்த மாதிரி விஷயங்கள் போக போகும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் முடியல, அவங்க முன்னேறி போயிட்டாங்க. நம்மளால் படிக்க முடியல, நம்மளால் ஓட முடியல, அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர தான் இது சம்மந்தமாகவே நம்ம மனசுக்குள்ளே நம்மளை ஒரு கேரக்டரை உருவாக்கி வளர்த்து கொண்டு போயிடுது. அது கடைசியில் வளர்ந்ததுக்கப்புறம், பெரியாளானதுக்கப்புறமும் நம்மளால் முடியுமாங்கிற ஒரு குவஸ்டினுடைய நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இது தவறு. நம்ம யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரையும் பார்க்காம, அதாவது எதிர்த்தரப்பில் யாரையுமே நம்ம கவனிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளால் என்ன முடியுங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தா ஜெயிக்கிறது ஈஸி. 100,000 விந்தணுக்கள் போகிற இடத்துல நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். கருப்பைக்கில் போகிற நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போயிருக்கோம். உள்ளே போய் கருவாகி வளர்ந்து வெளியே வந்திருக்கோம். 100,000 பேரை தோக்கடிச்ச நம்மளால் அட்லீஸ்ட் நமக்கு முன்னாடி போகிற 4 பேர் 5 பேரை சைடு வாங்க முடியாதா என்ன? ரொம்ப ஈஸி. அதை பற்றி நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்பர் 2, வாஸ்துக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு ஒரு குவஸ்டின். ஆமாம், உண்டு. அது எப்படி அப்படின்னா, வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலையும்பாங்க, அந்த மூலையில் ஏதாவது தவறு இருந்தால் நம்மக்கிட்ட வந்து திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், ஃபியூச்சர் பிளான் சொல்லி எதுவுமே இருக்காது. எந்த ஒரு விஷயமேவும் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எதிர்கால திட்டம். அதாவது ஒரு திட்டம் இல்லை அப்படின்னா வெற்றி அடைகிறது எப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம யோசிக்க முடியாது. அப்போ அந்த வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலையில் ஒரு தவறு இருந்தால், ஏதாவது ஒரு தவறு, ப்ளஸ் மைனஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த தவறு இருக்கும் பட்சத்தில் நமக்கு திட்டம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இல்லை, ஏன்ட திட்டம்லாம் இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியலதான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் இருக்குது செயல்படுத்த முடியலைன்னா தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை, இந்த மூலையில் தவறு இருந்தால் எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்த முடியாது. ஏன்ட திட்டமும் இருக்குது, செயலும் படுத்திட்டேன், எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டேன், ஆனால் மக்கள்கிட்ட என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னா, வடமேற்கு மூளை, வாயு மூளைம்பாங்க, அந்த மூளையில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம செயல்படுத்தின திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் சேல்ஸ் பண்ணுறதோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வடமேற்கு மூளையில் கம்ப்ளைண்ட் இருந்தால், தவறு இருந்தால் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, என்ன திட்டமும் இருக்குது, செயலும் படுத்தினேன், மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துட்டேன், ஆனால் என்னால் அந்த ஃபீல்டில் நிலைய நிற்க முடியலை. அடுத்தடுத்த ஒரு ஃபீல்டுக்கு என்னை நான் மாற்றி நான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இல்லை, எதுலையுமே ஒரே ஃபீல்டில் என்னால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா, தென்மேற்கு மூளை, கன்னி மூளையும்பாங்க, இந்த மூளையில் ஏதாவது தவறு இருந்தால் எதையுமே நம்மளால் தைரியமாக பண்ண முடியாது. ஒரு மனதைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எதுக்கெடுத்தாலும் எதுக்கு உள்ள ஆள், சொந்தக்காரன், அண்ணன், தம்பி, மாமே, மச்சனே, இவங்கள ஃபுல்லாமே பார்த்து பார்த்து இவங்களுக்கு கீழேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை, அவங்கள அடுத்து தாண்டி போகக்கூடிய ஒரு மனப்போக்கும் இருக்காது. ஒரு தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னாலே தென்மேற்கு மூளை தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த 4 மூலையில் நம்மக்கிட்ட எந்த ஒரு தவறு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி அடைவது ஈஸி, சுலபமாக. இந்த 4 மூலையில் எந்த மூளை தவறோ அந்த தவறை சரி செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைவது நிச்சயம். வெற்றி அடைவதற்கு அடுத்தால பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை என்றைக்கு வருதோ, நம்மளால் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்றைக்கு வருதோ, அன்றைக்கே நம்ம சாதனையாளர்கள் தான். ரொம்ப நன்றி.